السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله எல்லாம் அல்ல கணித்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாவுடைய மாம்பரும் கருணையினால் நேற்று நாம் அல்லாவினுடைய ஆட்சி அமைய என்ற ஒரு தலைப்பிலே பாகம் 3 என்ற ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பாகம் 2 நாம் பார்க்க இருப்பது அல்லாவின் ஆட்சி அமைய வேண்டுமென்றால் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அல்லாவின் மூலமாக அல்லாஹ்வுன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் மூலமாக நமக்கு காட்டி தந்த ஒரே ஒரு நமூனா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது என்னென்னா ஜமாத் கான்செப்ட் தான். ஜமாத்தாக கூட்டாக வாழ வேண்டும். ஜமாத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஜமாத் இல்லாத ஜமாத்தை சார்ந்த பள்ளிகள் அமைக்கப்படாத இடங்களில் நீங்கள் தனித்து குடியிருக்க வேண்டாம். அப்படி இருந்தோம்னா என்ன ஆகுன்னு சொல்கிறாங்க, தனித்து விடப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை ஓனாய் கவிட்டு போகிறத பிறகு சைத்தான் நம்மளை கவிட்டு போயிடுவான். மாற்று மத கலாச்சாரங்கள் நம்ம என்ன செஞ்சிடும், கொண்டு சென்று விடும். அப்போ எப்படி இருக்கணும், ஒரு ஜமாத் இருக்கணும். அந்த ஜமாத்தின் மூலமாக ஒரு பள்ளி நிர்வாகம் செய்யப்படணும். அந்த பள்ளியினுடைய தொடர்புடன் தான் நம்ம இந்த சமுதாயம் ஒன்றாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது ரைட் அல்ஹம்துலில்லாஹ், நாம் ஒரு பள்ளியை சார்ந்து உள்ளே இருக்கிறோம். இப்போ பள்ளிக்குள்ளே அந்த ஜமாத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அங்கமுகிக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்தது, உங்களில் ஒரு 3 பேர் சேர்ந்தாலே உங்களை அது ஒரு தலைவரை அமீரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அவர் கட்டளையிடுவாராகவும் மற்றவர்கள் அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருக்கணும். நான் முதல்ல வரிசையாக சொல்லிடுது. அதுக்கப்புறம் அதுக்கான தகுதிகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், யார் யாருக்கு என்னென்ன தகுதிகள் என்பதை அடுத்து பார்ப்போம். அப்போ ஒரு தலைவர் இருக்க வேண்டும். அந்த தலைவருக்கு அடுத்து இப்போ நம்ம காரியதரிசி, அதாவது செக்ரட்டரி, பொருளாளர்லாம் வச்சுருக்கிறோம், ட்ரஸ்டிலாம் வச்சுருக்கிறோம் இல்லையா. அதெல்லாம் என்னென்ன இந்த உலக அமைப்புக்காக வேண்டிய, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. அவங்கள்ட்ட எப்படி படிச்சிருந்தாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காட்டி தந்தாங்கன்னு சொன்னால், ஒரு தலைவர் இருப்பார், அவர் ஆலோசனை செய்வதற்காக ஒரு ஆலோசனை குழு, அதாவது ஒரு நிர்வாக குழு இருக்க வேண்டும். அந்த நிர்வாக குழு இன்னும் கருத்துக்களை பரவலாக பெற வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கு கீழே என்ன செய்யணும், அந்த நிர்வாக குழு விரிவடையும். அதற்கு பேர் நம்ம என்ன வச்சுருக்கிறோம், செயற்குழுன்னு வச்சுருக்கிறோம். அந்த செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டு நிர்வாக குழுவில் முடிவெடுக்கப்பட்ட விஷயத்தை செயலாற்றுவதற்காக அந்த ஜமாத்தார்களை அழைத்து அவர்கள் முன்னால் அந்த கருத்தை தெரிவித்து அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்டு அதை நாம் வந்து எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகின்றோம் என்பதை தெளிவுபடுத்த போகிறோம். அப்படி படுத்துவதற்காக அந்த மக்களையெல்லாம் அழைக்கிறோம். அதுக்கு பேர் என்னது, ஜென்ரல் பாடி மாங்க, பொதுக்குழுமாங்க. இதுக்கு குர்ஆன் சுன்னாவில் ஆதாரம் இருக்கான்னு பார்த்தா 100% ஆதாரம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல தான் வந்து அந்த ஜமாத்துக்கு தலைவராக இருந்தாங்க. அதுக்கு அடுத்து எந்த காரியத்தை அவர்கள் கேட்பதாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுங்கள்ட்டையும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுங்கள்ட்டையும் கேட்காமல் கலந்து கொள்ளாமல் எந்த காரியத்தை அவங்க செய்ததே இல்லை, அல்லாஹ்னுடைய கட்டளைகளை தவிர. அதில் யாரையும் அல்லாஹோட கட்டளையில் யார்கிட்ட கலந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை தானே. அப்போ இந்த நிர்வாகம் என்று வரும்பொழுது இவங்க ரெண்டு பேரையும் கலந்துக்கிடாமல் இல்லை. இந்த ரெண்டு பேர் தான் யார், அதாவது நிர்வாகக்குழு. நம்ம பாசையில் சொல்லப்போனால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த நிர்வாகக்குழு செயற்குழுவாக மாறும். அதுக்கு யாரை வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், அந்த அஸ்ரத்துல் பஸ்ரா, நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர்கள், சுவனத்திற்காக நற்செய்தி கூறப்பட்ட 10 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 10 பேரை கொண்ட குழுவை அதுக்கு கீழே வச்சுருந்தாங்க. அதுதான் என்னது, செயற்குழு, நிர்வாகக்குழு, அடுத்து செயற்குழு. இந்த செயற்குழுவில் நிர்வாகத்தில் உள்ள குழுவில் உள்ளவங்க இருப்பாங்க, அமீர் தலைவரும் என்ன செய்வார், அதில் அதுக்கு மேல் பொறுப்பு வைப்பார். அதுக்கு அடுத்து அந்த அந்த அவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அதை ஜமாத்தார்கள் எல்லோரையும் அழைத்து சொல்லணும். இப்போ அதுக்கு தான் எல்லா சகாபாக்களையும் அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஐலான் பண்ணுவாங்க, அறிவிப்பு செய்வாங்க ஒரு காரியத்தை, நம்ம இந்த மாதிரி செயல்படுத்த போகிறோம் என்று. அப்போ இது அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த முறை தான். அப்போது தலைவர் தன்னுடைய இஷ்டத்தை செயல்பட மாட்டார், அவர் வந்து நிர்வாக குழுவை கலந்து ஆசிப்பார், செயற்குழுவை கலந்து ஆலோசிப்பார். அதை ஒப்பீனியன் பெறுவதற்காக, மக்களுக்கு கருத்து தெரிவிப்பதற்காக செயற்குழு கிளை உள்ள பொதுக்குழுவை அழைத்து அதை ஒப்பீனியன் தெரிவித்து அதை நடைமுறைப்படுத்துவார், அமல்படுத்துவார். இவ்வளோ இருந்தால் தான் ஒரு ஜமாத்து செட்டப். இது இல்லாமல்
தந்தோண்டித்தனமாக தங்களுக்கு பிடித்தமானவர்களை வைத்துக் கொள்வதும் தங்களுக்கு விருப்பமில்லாதவர்களை ஒரு பொறுப்பில் தூக்குவது வந்து அது என்ன அப்படின்னா கம்பெனி மெத்தட். அது கம்பெனி, அது ஒன்றுன்னா பண்ணலாம், அது ஜமாத்துன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஜமாத்துன்னு எப்படி இருக்குன்னு சொன்னால், மக்களெல்லாம் கூடி அந்த மக்களுடைய கருத்துக்களை பெற்று அதை படிப்படியாக தலையில் உரைச்சி கொண்டு செலுத்தணும். இதுதான் அல்லாஹ்வுடைய கற்றுத்தந்திருக்கிறாங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது போருக்காக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் பிரிப்பதாக இருந்தாலும் சரி, நிர்வாக கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய இப்படித்தான் செய்யிருக்கிறாங்க, கற்றுத்தந்திருக்கிறாங்க. இப்போ தலைவருக்கு உண்டான தகுதி என்ன இருக்குன்னு பார்க்கணும். தலைவருக்கு உண்டான தகுதி எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர் முழுமையாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து தொழுகையை வக்து மாறாமல் பக்தியில் மிகவும் பேணக்கூடியவராக இருக்கணும். வைக்கியூபுசலா தொழுகையை நிலநாட்டக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்க வந்து தொழுகையை நிலநாட்டக்கூடிய மக்களாக இருக்கணும். சும்மா எழுந்துச்சிட்டு சோம்பேறித்தனமாக எப்போதும் தொழக்கூடியவங்க, ஃபஜரு அசர் இது மாதிரி மிஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்கள்லாம் யாராக இருக்க முடியாது. தலைவர் பொறுப்புக்கு தகுதி உள்ளவங்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால், மற்ற ஏனைய மக்களை விட, மற்ற மக்களை விட அதிகமான இபாதத்துகளும் மார்க்க அறிவும் உள்ளவரும் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற மக்களை விட அந்த தலைவர் பொறுப்பில் இருக்கவங்க எப்படி இருக்கணும்னா, நிர்வாகத்தை ஆளுவதற்கு தகுதி எப்போ வரும் அப்படின்னா, அவருக்கு மார்க்கத்தை பற்றிய அதிகப்படியான அந்த கல்வி அவங்கள்ட்ட இருக்கணும். அதில் பேணுதல் இருக்கணும். பிறருக்கு சொல்லுவது மட்டும் கல்வி கிடையாது, அதை நம்ம என்ன செய்யணும், பேணணும். உதாரணமாக விதத்தான காரியங்கள், ஹராமான காரியங்கள்லாம் கலந்துகிடக்கூடாது. அதை கண்ணில் கண்டால் உடனடியாக முகத்தாட்சியை பார்க்காம அதை வந்து உடனடியாக கண்டிக்க வேண்டும், அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ரொம்ப அதில் வந்து ரொம்ப ஒரு அமானிதம் பேணுதலாக உள்ள பொறுப்பு அது. அப்போ அமீர் என்ற பொறுப்பு என்பது வேறு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவருக்குள்ள எல்லோரும் செயல்படுவங்க முடிவல்ல. அதெல்லாம் அது தலைவர், அவர் யார் தலைவர், அது கட்சியில் இருப்பாங்க, மற்றவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஜமாத்து பொறுத்த வரைக்கும் தலைவர் யாராக இருப்பார்னா, அமீர் என்று சொல்லக்கூடியவர், அமீர் என்ற அம்ர் அந்த கட்டளையிடப்பட்டு ஏவக்கூடிய தகுதியுடையவராக இருப்பார். அவர் எப்படி இருப்பார்னா, எல்லா வகையிலையும் பேணிக்கையாக இருப்பார். பொருளாதாரத்தில், சொல்லாற்றலில், குர்ஆன் மற்றும் சுன்னாவை பேணுதலில், தொழுகையை பேணுதலில், ஜக்காத்தை கொடுப்பதில், மக்கள்கிட்ட வந்து நளினமாக நடந்து கொள்வதில், அவர் உள் ஒன்றும் பிறமொன்று வைத்து கபட நாடகம் ஆடாதவராக, அவருடைய உள்ளும் புறமும் ஒன்று போல இருக்கணும். திறந்த வழி புத்தகமாக அல்லாவின் தூதரிடத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்து கேட்கும்போது குர்ஆனை போலவே இருந்தது, குர்ஆனாகவே இருந்தது என்று சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், குர்ஆனை அப்படியே பின்பற்றினாங்க மட்டும் அர்த்தம் இல்லை, குர்ஆனை யார் வேண்டுமானால் தொடலாம் புரட்டலாம், அதில் என்ன இல்லை, ரகசியம் என்பதே இல்லை. அப்போ ரகசியமாக எதுவுமே இருக்கக்கூடாது. அவர் வந்து ஓப்பனாக இருக்கணும், அவருடைய நடைமுறை எப்படி ஓப்பனாக இருக்க வேண்டும், அப்பேற்பட்ட ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும். அதற்கு கீழே இருக்கக்கூடியவங்க ஜமாத்துக்காக தன்னுடைய உடல், உயிர், பொருள், குடும்பம், பொருளாதாரம், தங்களுடைய நேரம் எல்லாத்தையும் எந்த நேரத்திலும் இழப்பதற்கு தயாரானவர் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்றைக்காக கூட்டிகிட்டு ஒரு விசேஷத்தை கூட்டிகிட்டு பெரியதுக்கு பேர் ஜமாத்தா இல்லை. இது என்னுடைய பள்ளி, இது என்னுடைய ஜமாத்து, ஜமாத்துக்காக எது வேணாலும், என் குடும்பம் எனக்கு இரண்டாவது, இந்த ஜமாத்தை எனக்கு முதலாவது குடும்பம் என்ற எண்ணமுடையவர்கள் அந்த ஜமாத்தினுடைய அங்கம் வகிக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். இப்போ இவையெல்லாம் ஒன்றுபட்டு வந்தால்தான் அந்த ஜமாத்து சிறந்த ஜமாத்து, குர்ஆன் சுன்னாவில் இயங்கக்கூடிய ஜமாத்து. இந்த ஜமாத்தை தான் அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, ஜமாத்தார்கள் கைகள் மேல் அல்லாஹ்வோட கை இருக்கிறது அப்படின்னு. சும்மா பழையாச்சரை கட்டிட்டு ஒரு கூட்டம் கூடி கலையதுக்கு பேர் என்ன இல்லை, ஜமாத்தா இல்லை. இப்போ அல்லாஹ்வோட கை ஜமாத்தோட கைகள் மேலே வரணும் அப்படின்னு சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு அப்பளுக்கு அற்றவர்களாக இந்த ஜமாத்தார்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன நம்மகிட்ட பிரச்சனை, ஜமாத்து ஜமாத்துங்க வார்த்தை சாதாரணமாக புழங்கப்படுகிறது. ஜமாத்தை நிர்வகிப்பது, அதை நிர்மாணம் செய்வது, நிர்வகிப்பது, அதனுடைய புனரமைப்பு எல்லாம் மிக பிரம்மாண்டமான விஷயங்கள். அதை அளப்பரிய ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஆகையால் அதை உணர்ந்து நாம் செய்யணும். அதுக்கடுத்தாக்கில் இது ஜமாத்து தான் என்று ஒரு பள்ளிக்குள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே நல்ல ஒரு ஜமாத்து இருக்கு செயல்படுறது கண்டுபிடிக்கிறதா இருந்தால் என்ன கண்டுபிடிக்கணும்னா, பக்தத்துக்கு முன்னாலேயே மக்களாம் கூடியிருப்பாங்க. பக்துக்கு முன்னாலேயே இக்காமத்தை எதிர்பார்த்த ஒரு மக்கள் இருப்பாங்க, குர்ஆன் ஓதியர்களாக இருப்பாங்க. ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சலாம் கொடுத்த உடனே எந்திரிச்சு வேகமாக ஓட மாட்டாங்க. சலாம் கொடுத்த உடனே குர்ஆனை வாசி, குறிப்பாக ஃபஜருடைய வக்தில்
குரானை வந்து அங்கே பள்ளியிலிருந்து ஓதக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அது மாதிரி ஜும்மாவின் நேரத்தில் முன்னதாகவே மக்கள் வேகமாக வந்து பாங்குக்கு முன்னாடி வந்து குரானை ஓதக்கூடியவர்களாக பள்ளி நிறைந்து காணப்படும். இப்படியெல்லாம் காட்சிகள் அங்கே இருதுன்னு சொன்னால் அங்கே ஜமாத் இருக்கிறது, அந்த ஜமாத் உயிரோடு இருக்கிறது. சும்மா தொழுகைக்கு மட்டும் வந்துட்டு சில இடங்களில் பார்த்திங்கன்னா எப்படி பள்ளியை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் மாதிரி, ஆஃபீஸ் 10 மணிக்குன்னா 9:50 கொஞ்சம் திறந்தால் போதும். சில பள்ளியில் ஜும்மாவுக்கெல்லாம் 12:30 ஜும்மானா 12:20, 22, 27 வந்து பள்ளியை திறந்துட்டு அடிச்சுறாங்க. தொழுதுட்டு வேகமாக கூட 2:30 சுண்ணம் தொழுதாக கூட தூக்கி வெளியில் போட்டு போட்டுக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அந்தளவுக்கு எல்லோரும் வேகமாக பறந்து சென்று கூடினார்கள். அல்லா சொல்லுதான், நீங்கள் ஜும்மாலாம் முடிச்சுட்டு வெளியில் அல்லாவோட அருளை தேடுங்கன்னு. அதுக்காக சுண்ணத்து கூட தொழாமல் ஒரு பிரார்த்தனை இல்லாமல் ஒரு சின்ன ஒரு முகமலர்ச்சி கூட இல்லாமல் ஓடுவதற்காக சொல்லலை, அதை நம்ம விளங்கிக்கிடணும். ஆகையால் ஜமாத்தினுடைய ஜமாத் இருப்பதற்கான அடையாளங்களாக ஒரு பள்ளியில் இதெல்லாம் இருக்க வேண்டும். இவையெல்லாம் இருந்தால் அந்த ஜமாத்து உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது என்று அர்த்தம். இன்ஷால்லா அடுத்த பதவியில் நம்ம அடுத்த பதிவில் உயிரோட்டம் உள்ள ஜமாத்தினிலிருந்து இருந்து வெளிவரக்கூடிய செயல்பாடுகளும் அதனுடைய திறனும் என்னவென்று இன்ஷால்லா பாகம் 3 பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.